உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஒரு 2 லட்சம் ரூபாய் தருவா, உங்களுக்கு 4 லட்சமா ரிட்டர்ன் தரேன். ஒன்னே கவலைப்படாத, பக்கா பண்ணிடலாம். டேய், உன்னை தாண்டா இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். உன்ன ஏய் ஐயோ திரும்படா. செத்து போயிடுவேன் கொஞ்சம் மரியாதை அந்த 1 லட்சம் எங்கிட்ட குடுத்துரு, இல்ல பழகன கூட பாக்க மாட்டேன், வெட்டி கூடு போட்டுவேன். சொல்றது ஒரு 5 நிமிஷம் பொறுமையா கேளுங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லடா. ஒழுங்கா என் காசு குடுறா, காசு குடுறா. ஐயோ இருங்க ஹசனே, முதல்ல என்ன பேச முடிச்சுறேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. டேய் என்ன சொல்ல போற? நான் அன்னைக்கு சொன்னதா, இன்னைக்கும் நான் கோயம்பேட்ல மீட்டர் வடி விட்டுதான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன். உங்களையும் என்ன மாதிரி ஒரு நல்ல பொசிஷன்ல பாக்கணும் தான் இந்த பிசினஸ்ல இழுத்துட்டு வந்தேன். உங்க கெட்ட நேரமோ என்னன்னு தெரியல, என்ன இவ்ளோ படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்க, காசுலயே கூடியா இருக்க, பின்ன அந்த பணத்தை அப்படியே விட்டு சொல்றியா? அதனால என் தங்கச்சி என்ன பார்த்து எவ்வளவு கேவலமா பேசுறா தெரியுமா? மானம் போச்சுடா வீட்டுல, பத்தாததுக்கு என் அம்மாவும் என் பொண்டாட்டி சேர்ந்து என்ன கேவலப்படுத்திட்டாங்கடா. இதெல்லாம் எனக்கு தேவையாடா. ஆசானே என்ன ஆசானே, போலீஸ் அண்ணா மாட்டிக்கின்னு நீ ஆச்சு உடனே வெளியே வந்துட்ட, என்ன உரி உரின்னு உரிச்சு அவனுங்க டயர்டா எப்படிதான் ஆசானே வெளியே விட்டானுங்க. டேய் ஆமா, நீ எப்படி வெளியே வந்த? பெரிய புலி யாராச்சும் பிடிச்சியா? டேய் பெரிய புலிலாம் இல்ல, எடுத்து அடி ஆசனை. ஐயோ புடி ஆசனை, அடி. என்ன ஆசனை, வா சேஸ் பண்ணலாம். ஐயோ பண்ண ஆசனை, சேஸ். ஆசனை உன்ன நான் ஏமாத்தோனா? நீ என் குரு ஆசனை. ஏதோ ஒரு தடவை அது மாதிரி ஆயிடுச்சு, அதை எப்படி சரி பண்ணுதான் யோசிக்கணும். நம்மளாம் ஃபீனிக்ஸ் மாதிரி ஆசனை, கொளுத்தி விட்டா கூட சாம்பல்ல இருந்து அப்படி கொழுந்து விட்டு எஞ்சி வெளியே வரணும். என்ன ஆசன் அப்படி பாக்குற? விட்ட இடத்துலதான் எடுக்கணும், தொலைச்ச இடத்துல தேடணும். டேய் இப்ப என்ன சொல்ல வர? மீட்டர் வட்டி ப்ராஜெக்ட் பிளாப் ஆனா, இப்ப என் கைவசம் 5 பவுன் செல்ல ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு. ஆமா ஆசானே, பர்மால இருந்து ஒரு 5 பவுன் செல வந்திருக்கு, அதை கை மாத்தி விட்டேன் வச்சுங்களேன், சில பல லட்சங்கள் கையில பாக்கலாம்ல. நீங்க விட்ட 1 லட்சத்தையும் சேர்த்து இதுல பல லட்சத்தை அல்ல ஆசானே, உங்க தொலைஞ்சு போன மானம் மரியாதை எல்லாத்தையும் இந்த 5 பவுன் செல மீட்டு குத்துறோம் ஆசானே. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்?
கொஞ்சோண்டு அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம் சானே. ஹேய், என்ன கொலகாரனாக்காத, கையில பத்து காசு கூட இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க. எங்கேயாச்சும் ரெடி பண்ணா சானே, ஓவர் நைட்ல ஒபாமாவலாம். ஆரம்பம் வா பாபே. என்னால ரெடி பண்ண முடிஞ்சது இவ்வளவுதான். சீக்கிரம் மொத்த அமௌண்ட்டையும் ரெடி பண்ணி சிலைய வாங்கி கைமாத்தி விட்டு என்ன லட்சாதிபதி ஆக்கி விட்டுரு. ஆறுமுகம், உன்னதான் நம்பி இருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுல எவ்வளவு இருக்கு? 25,000 இருக்கு. சரி, சைலண்டா கிளம்பு, மத்த நான் பாக்குறேன். வரட்டுமா? என்ன ஆசன் அப்படி பாக்குறீங்க? அத்தனை வருஷம் பழகுன நீ என்ன நம்பல, ஆனா இப்ப வந்துட்டு போன நம்புறான் பாத்தீங்களா? இந்த அமௌண்ட் எதுக்கு தெரியுமா? ஐம்பொன் சிலைய அந்த பார்ட்டி கிட்ட இருந்து வாங்குறதுக்கு. அவன் ஷேரதா கொடுத்துட்டு போறான். நீ உன் பங்குக்கு காசு ரெடி பண்ணி குத்துனு வச்சுக்க. இதுல நீங்களும் ஒரு வகையில பார்ட்னர் ஆயிலால. சிலைய கை மாத்தி விட்ட உடனே அதுல பணம் வருதுல, அதுல பல லட்சங்களை பாதி பாதி பிரிச்சுக்கலாம். நீங்க அதிகமா போட்டா அதிகமா கொண்டு போலாம்ல. சரி, எவ்வளவு ரெடி பண்ணணும்? ஒரு 1.5 லட்சம். டேய், 1.5 லட்சமா? அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆவறீங்க? உங்களால முடியலனா அட்லீஸ்ட் 1 லட்சம். டேய், உங்க பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியல ஆசானே. போங்க, போய் பணத்தை ரெடி பண்ணுவாங்க. என்ன நம்புங்க ஆசானே, இந்த தடவை மிஸ் ஆகாது. 6 அடிப்போம். புடி ஆசானே. என்ன பாக்குறீங்க? புடிங்க. இந்த பிசினஸ்ல உங்களுக்கு வரப்போற ஷேர்ல ஒரு குட்டி லாபத்தை அட்வான்ஸா தந்திருக்கேன். லேட் பண்ண பண்ண வேற ஆள் உள்ள வந்துருவாங்க. இந்த பிசினஸ்ல காம்படிஷன் ஹெவியா இருக்கு, பாத்துக்குங்க. இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் சுத்தமா பொருத்தமே இல்ல. இந்த பையனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணத்துக்கு அப்புறமும் இவ பிறந்த வீட்டிலே தான் இருப்பான். ஆகாட்டு ஒரே ரோடி காட்டு சொன்னா ஆகாட்டு கொஞ்சமா ஆகாட்டு. என்னாச்சு? ஏன் காமாச்சு வழக்கத்தை விட எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு. அம்மா, கண்ணு எரியுதுமா. அதுக்கு தான் உன்ன ரூம்ல போய் விளையாடுன்னு சொன்னேன். போ, ரூம்ல போய் விளையாடு. ம், சரிமா. பாட்டி, உங்களுக்கும் கண்ணு எரியுதா? நீங்களும் ரூம்ல போய் உட்காருங்க. கண்ணில இருந்து தண்ணி வருது பாருங்க. அனு, நீ போ. அண்ணி, அண்ணி, அண்ணி. ஆ, என்ன? அம்மாவை பாருங்க. அங்க பாருங்க, அம்மா கிரையிங். நீங்க என்னன்னு கேளுங்க, நாங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. அத்தை, என்ன சித்த? ஒண்ணு இல்ல, நீ போய் வேலையை பாரு. அத்தை, நீங்க அழுததை நானும் பார்த்தேன். சொல்லுங்க அத்தை, என்ன சித்த உங்களுக்கு?
எல்லாம் கையில நினைச்சுதாமா. புரியுதத்த, மூத்தவ கையலுக்கு முன்னாடி தேவிக்கு இப்படி கல்யாணம் பண்றோமேனு நீங்க வருத்தப்படுறீங்க அதானே? அத்த, அதுக்கு நாம என்னத்த பண்ண முடியும்? கையல் தான் இப்ப அவளுக்கு கல்யாணமே வேண்டாங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காளே. நீங்களும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டீங்க, நானும் எத்தனையோ தடவை அவகிட்ட பேசி பாத்துட்டேன். ஆனா நம்ம சொல்ற எதையுமே கையில் கேக்குற மாதிரி இல்லத்த. தேவிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. என்ன காரணம் காட்டி அத தட்டி கழிக்க பாக்காதீங்கன்னு தேவியோட வாழ்க்கைக்காக பேசுறா. அப்படி இருக்கும்போது நாம என்னத்த பண்ண முடியும்? எப்போ நடக்கும்னு தெரியாத கையலோட கல்யாணத்தை நினைச்சு வருத்தப்படாம நடக்க போற தேவியோட கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்படுங்கத்த. நிச்சயதார்த்த வெளியே நிறைய இருக்கத்த நமக்கு. மா, நீ இப்படி சோகமா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுனால எதுவுமே இங்க மாற போறது இல்லம்மா. அக்கா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் இங்க நடக்க போகுது. கையில கையில கொஞ்ச வருஷத்துக்கு அவங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறம்மா. அவ யோசிக்கலங்கிறதுக்காக நாம எல்லாரும் அவளோட கல்யாணத்தை அப்படியே விட்டுற முடியுமாடா? நமக்காக ஓடி ஓடி கஷ்டப்படுறவள நாம ஏண்டா ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறோம்? என்னமா பேசிட்டு இருக்க நீ? என்னமோ கைலாக்காவோட கல்யாணத்துக்கு நாங்க தான் முட்டுக்கட்ட போடுற மாதிரி பேசிட்டு இருக்க. அவங்க தான் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அம்மா, முதல்ல தேவியோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசுற விதத்துல பேசி கைலாக்காவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்போம். ஆமாத்த, இப்ப கையலுக்கு தேவியோட கல்யாணம் நல்லபடியா நடந்தே ஆகணுங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு நாம நேர்மாற ஏதாவது பேசினா கண்டிப்பா கையில் டென்ஷன் தான் தாவா. அம்மா, எனக்கு கூட தேவி கல்யாண விஷயத்துல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குமா? என்ன சந்தேகம்டா? அம்மா, நான் தப்பா எதுவும் சொல்ல வரல. எதுக்காக தேவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இவ்வளவு மும்முரமா இறங்கிட்டீங்க? மாப்பிள்ள வீட்லயாச்சும் ஒரு 6 மாசம் டைம் வாங்கிருக்கலாம்ல, அதுக்குள்ள கைலக்கா கிட்ட அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சியாச்சும் பண்ணிருக்கலாம்ல. தேவி கூட இப்பதானே வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்கா. அது வந்து நானும் கையிலும் மாப்பிள்ள வீட்டுல பேசி பார்த்தோம். ஆனா அவங்க பையனுக்கு குருபலன் முடியறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணுமா? அவங்க ஜோசியர் சொல்லிருக்காராம், அதனாலதான் அவசரப்படுறாங்க. சரிங்கத்த, நடந்து முடிஞ்சத பத்தி பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? தேவியோட நிச்சயதார்த்த வேலையில இறங்குவோம். யார் யார கூப்பிட போறோம்னு இன்னும் ஒரு லிஸ்ட் கூட நம்ம ரெடி பண்ணவே இல்ல. ஹன்னி, லிஸ்ட் தானே, இப்பவே சுட சுட ரெடி பண்ணிடலாம். நாளில இருந்து போன்ல நேர்ல இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இருங்க நீ, நான் போய் நோட்டு பேனாவை எடுத்துட்டு வரேன். அத்த விடுங்கத்த, தேவிக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற கையலுக்கு அந்த கடவுளே கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாரு. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எந்த மனசும் வாழ்க்கையில கஷ்டப்படாது. கையலுக்கு அவ்வளோ ஒரு நல்ல மனசு இருக்கு, கண்டிப்பா ஒரு அழகான வாழ்க்கைய சந்தோஷமா வாழப்போறா. அவள மாதிரி ஒரு பொண்ணு நல்லா வாழலன்னா வேற யார் அத்த நல்லா இருப்பாங்க சொல்லுங்க? அவர் இல்லாம நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் எப்படி? கைலக்காக்கு தெரிஞ்சா அவரை கூப்பிட்டு கையில் திட்டுறதுங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஆனா அவங்கள கூப்பிடாம இருந்தா கையில் நம்மள தான் திட்டுவா. அதுவும் சரிதான், எழுதிக்கிறேன். ஆ, ராஜேகாவோட ஃபேமிலி கூப்பிடணும். சரி, அவங்களுக்கு நம்ம கையில்னா அவ்வளவு உசுறு. தெரியும் நீ, தெரியும். அடுத்து லக்ஷ்மி சித்தி விஜய் சித்த பாவம் மறந்துட்டீங்களே. ஆமா, எழுதுடா, சேர்த்துக்கோ. Ah, 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 ah.
மாதவன் மாமா ஃபேமிலிய மறந்துட்டோமே. ஆ டேய், அவங்க தான் கையில கவங்க பையனுக்கு கட்டி கொடுக்கலன்னு நம்ம குடும்பத்து மேல கோவமா இருக்காங்களே. ஆனந்தி, பல சொந்தங்களோட கோவம் தனியற இடமே இந்த மாதிரி குடும்ப ஃபங்க்ஷன்ல தான். அதனால அவங்க பேரே எழுதிக்கோ, நாம ஸ்பெஷலாவே கூப்பிடுவோம். மாதவன் மாமா ஃபேமிலி. ஒரு பொண்ணா இருந்து அவளோட தங்கச்சிக்கு இவ்ளோ எல்லாம் பண்றாளேன்னு அவங்க அத பார்த்து மூக்கு மேல விரல் வைக்கணும். கைலக நல்லா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காத. நீ இன்னைக்கு யாருக்கும் யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஒதுக்கிட்டா அப்புறம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நமக்கே தெரியாம போயிடும். நீ அவங்க பேரையும் எழுதிக்கோ, வரட்டும், வந்து கையிலோட பொறுப்ப பாக்கட்டும். கையில் கயல், எப்ப வந்தமா? கயல், மா என்னம்மா? எப்ப வந்தன்னு கேட்டேன். தோ இப்பதான் வந்த. ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதனாலதான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். அக்கா, தேவியோட நிச்சயதார்த்தத்துக்கு உங்க சைட்ல இருந்து யார் யாரை கூப்பிடணும்? லிஸ்ட் எழுதிட்டு இருக்கேன், அப்படியே சொன்னீங்கன்னா மொத்தமா ஆட் பண்ணிப்பேன். ஆ சொல்றேன்டா, கொஞ்சம் டைம் கொடு, யோசிக்க. சரிக்கா, ஆனா யாரையும் மறந்துடாதீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சரி, யார் யார் எழுதிருக்கேன்னு படிச்சு சொல்லுங்க. தேவியோட நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாம இவங்க இவ்வளவு ஆசை ஆசையா ரெடி ஆயிட்டு இருக்காங்களே. அண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ் கதிர், அப்துல்லா, கலை, இவங்க எல்லாரையுமே லிஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஓகே ஓகே. டேய் எருமை, சொல்லி போந்தாங்குலி. முதல்ல சொந்தக்காரங்க லிஸ்ட் முடி. இங்க பாரு, எனக்கு சொந்தக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், சரியா? அது என்னமோ உண்மைதான். கயல், அம்மா சொல்லுமா, எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு? என்னம்மா கேள்வி இது? எல்லாம் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. வரையறு என்னாச்சு? அப்படி பாக்குற, ஏதாச்சும் பிரச்சனையா? அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. உக்கர். எதுக்கு தனியா பேசணும்னு சொன்ன? உன்னதான் கேக்குறேன், என்னன்னு சொல்லு. வேதவல்லி ஆண்டி வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு விக்னேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். ஜோசியர் குறிச்சு கொடுத்த பேப்பர்னு நினைச்சு நீங்க உங்க பேக்ல இருந்து எடுத்து கொடுத்த லெட்டர் படிச்சுட்டு அவங்க உங்களை தப்பா நினைச்சாங்கன்னு, நம்ம குடும்பமே ஒரு தப்பான குடும்பம்னு சொல்லி இந்த கல்யாணமே நடக்காதுன்னு அவங்க சொன்னாங்கன்னு விக்னேஷ் சொல்லிட்டான். யாருக்கு அவங்க ஹேண்ட்பேக்ல அப்படி ஒரு லெட்டர் வச்சது? எனக்கே தெரியல தேவி. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட தான் இருந்தேன். ஆனா அந்த 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 லெட்டர் எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சு. சத்தியமா சொல்றேன், அந்த லெட்டரை என் ஹேண்ட்பேக்ல வச்ச ராஸ்கல் யாருன்னு தெரிஞ்சது அவனை சும்மாவே விட மாட்டேன். எந்தெந்த ரூபத்துல நமக்கு
பிரச்சனை வருதுன்னு பாத்தியா? என்ன காதலிக்கிறேன்னு நேர்ல சொன்னா நான் அடிச்சிருவேங்கிற பயத்துல எவனோ லெட்டர் எழுதி என் பேக்ல வச்சிருக்கான். அந்த தொடை நடுங்கி மட்டும் என் கையில மாட்டினா செத்தான். அக்கா கோவப்படாதக்கா. எப்படி தேவி கோவப்படாம இருக்க முடியும்? வேதவள்ளி மேடம் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. எவனோ பண்ண தப்புக்கு நாம ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? உங்களுக்கும் அந்த லெட்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க உங்களுக்கு புரிய வச்சிருக்கலாமேக்கா. புரிய வச்சிங்களாவா? கால விழாத குறையா நான் அவங்க கிட்ட பேசி பார்த்துட்டேன். ஆனா அவங்க அந்த லெட்டரை தான் நம்புறாங்களே தவிர என்ன நம்பல. தேவி தேவி என்ன முகம் ஒரு மாதிரியாவே இருக்கு. ஒண்ணுலக்கா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு ஃபீல் பண்றியா? விடுங்கக்கா, என்ன நடக்கணும்னு விதி இருக்கோ அது அப்படியே நடக்கட்டும். நீ உன்னை வருத்திக்காதக்கா. யாருக்காலையும் நீ விழ வேண்டாம். நான் எப்பவுமே உனக்கு எத்தான கையலக்காவா தான் பார்க்கணும். எனக்காக அடுத்தவங்க கிட்ட கெஞ்சிற கையலக்காவை பார்க்க விரும்பலக்கா. இந்த கல்யாணம் நடந்தா நடக்கட்டும், நடக்காம போகட்டும். ஆனா நீ எப்பவுமே யாருக்காலையும் விழவே கூடாது. தேவி நான் உன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கும். உனக்கும் விக்னேஷுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. நான் என் உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இது நம்ம அப்பா மேல சத்தியம்.